காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே நாள்தோறும் நம்முடைய மகா பெரியவர் வாயிலாக மகத்தான மகான்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். வித்யாரண்யர், வேதாந்த தேசிகர், ஸ்ரீதர ஐயர் வாழ் தொட்டு இப்பொழுது நாம் தியாகையரை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பாபநாசத்தில் பஞ்சகீர்த்தனை பாடி முதலியார் சன்மானம் தந்து அதை பெற மறுத்த நிலையிலே முதலியார் அவருடைய பல்லக்கிலே அந்த சன்மானத்தை வைத்து விடுகிறார். அது தெரியாத நிலையில் காட்டு வழி பயணிக்கும் போது கள்வர்கள் சூழ்ந்து கொள்ளுகிறார்கள். வழிப்பறிக்கள்ளர்கள் அவர்களிடம் என் வசம் எதுவும் இல்லை என்று தியாகையர் சொல்ல, அவர்கள் பல்லக்கில் இருக்கக்கூடிய அந்த பணமுடிப்பை எடுத்து இது எப்படி வந்தது என்று கேட்க, இது அந்த ராமன் சொத்தப்பா, இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இது நீ ராமனிடம் கேட்க வேண்டிய கேள்வி, இது அவன் சொத்து என்று சொல்லிட, இப்போ அந்த கள்ளன் சிரிக்கிறான். சிரிச்சுட்டு ராமன் என்று ரொம்ப எவ்வளோ சாதுரியமாக பேசுகிற, நீ ராமன்லாம் இப்போ எங்கே இருக்கான், அவன் வரப்போகிறதில்லை அப்படிங்கிற நிலையில் அவனை பார்க்க முடியாதுங்கிறதுல தானே இவ்வளோ தைரியமாக சொல்கிற, நீ நான்லாம் போய் எந்த ராமன் கிட்ட கேட்பேன் என்று அவன் இலக்காக பேசுகிறான் கள்ளன். அவர் நிஜமாக பேசுகிறார், ஆனால் அவனுக்கு அவன் என்ன பண்ணுறார், அவர் வந்து சன்னத் அதாவது ஒழித்து வைத்திருக்கிறார் திருடனுக்கு பயந்து கொண்டு, அதை இவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள், அப்படி கேட்கும்பொழுது சமாளிக்கிறார் என்று தான் அந்த கள்ளர்கள் நினைத்தார்கள். இறுதி அது எப்படி தெரியுமா முடிந்தது, ராமனாவது வருவதாவது கேட்பதாவது. எந்த காலத்தில் கடவுள் நேரில் வந்திருக்கான் என்று இன்றைக்கு நாம் கேட்கிற அதே கேள்வியை அன்றைக்கு கள்ளர்கள் கேட்டார்கள். அந்த இடத்துல அவர் மனமுருக சொன்னார், நான் வந்து வேண்டான்னு சொன்னது சத்தியம், இது உனக்காக தரப்பட்டது என்பதும் சத்தியம், இந்த உலகம் உன்னுடையது என்று நான் நம்புவதும் சத்தியம், நடக்கின்ற எல்லாமே உன் செயல் என்பதும் சத்தியம், இங்கே இவர்கள் இப்படி கேள்வி கேட்பதும் உன்னால் தான், இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் நான் என்ன பதிலை சொல்ல முடியும், கேள்வியின் நாயகன் நீ தான் வந்து பதில் சொல்ல வேண்டும், நீ இருப்பது உண்மை என்றால் வா வந்து இவர்களுக்கு புரியவை என்று மனசுக்குள்ளே தியாகையர் பிரார்த்தனை செய்து கொள்கிறார். அடுத்த வினாடியே அங்கே இரண்டு பேர் வில் அம்போடு வேடன் வடிவத்திலே வந்து அந்த கள்ளர்களை அடித்து துரத்துகிறார்கள். அவர்கள் வசமிருந்த அந்த பணமுடிப்பு இருக்கிறதே, அந்த பணமுடிப்பை எடுத்து தியாகையர் வசம் கொண்டு வந்து முன்னாலே வைத்துவிட்டு, ஒரு புன்னகை வந்தது ராமனும் லக்ஷ்மணனும், ஒரு புன்னகை புரிந்துவிட்டு போன பிறகுதான் அவருக்கு தெரிகிறது, தியாகையருக்கு தெரிகிறது, ராமனும் லக்ஷ்மணனும் வந்து தன்னுடைய கோரிக்கையை ஏற்று தன்னுடைய பக்திக்கு நிதர்சனமாக காட்சியும் தந்துவிட்டு போயிருக்கிறார்கள் அப்படிங்கிறது. இது தியாகையர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தை தொட்டு பெரியவர் தியாகையரை புகழ்கிறார். இன்றைக்கும் கர்நாடக இசையினுடைய பிதாமகர்களாக கருதப்படுகின்றவர்களில் முதலிடத்தில் இருப்பவர் தியாகையர். அவருடைய கீர்த்தனைகளுக்கு உருக்கம் மிக அதிகம். எப்பொழுதுமே பேச்சு இசை, இசை அப்படிங்கிற வார்த்தையிலேயே ஒரு பொருள் இருக்குது. இசையை வைப்பது அதாவது நம்மளை பணியை வைப்பது, மாற்றுவது, அசைப்பது அப்படின்னு அதுக்கு ஏராளமான பொருள். இசை அப்படிங்கிறது காரண பெயர். இசையை வைப்பதனால் நம்ம மனசை அப்படியே குழைய வைப்பதனால் அதற்கு இசை அப்படின்னு பேர். அந்த இசை வடிவில் இறைவனை நாம் ரொம்ப இலகுவாக அடையலாம். ஒரு பாடல் பாடும் பொழுது அதுக்குள்ள அப்படியே போய் லயிச்சிருவோம். நாமும் லயிப்பது மட்டுமல்ல, இசைக்கு என்ன ஒரு பெரிய சக்தின்னு சொன்னால், இப்போ நான் ஒரு தவம் பண்ணுறேன், ஒரு மந்திரத்தை எனக்குள் சொல்லி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அதனுடைய பயன் எனக்கு மட்டுமே, வெளியில் அது கேட்கறதில்ல. ஆனால் நான் ஒரு பாடல் பாடுகிறேன் அப்படின்னு சொன்னால் வெளியில் கேட்கிறது, இந்த வெளியில் கேட்கிற அந்த இசை இருக்கிறதல்லவா, இந்த இசை அருகில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் காது வழி அவர்கள் மனசுக்குள்ளே போய் உட்கார்ந்து விடுகிறது. அனுமதியெல்லாம் கேட்கறதே இல்லை, உனக்குள்ளே வரட்டுமா, உனக்குள்ளே நுழையட்டுமா அப்படின்னு அது கேட்கறதே கிடையாது.
ஒரு மரத்தில் பழம் பழுத்து தொங்கி கொண்டிருக்கிறது, பசிக்கிறது, சாப்பிடணும்னு சொன்னால் நீங்கள் முயற்சி செய்து அந்த பழத்தை பறிக்கணும். தட்டு நிறைய சாப்பாடு இருக்கிறது, நீங்கள் முயற்சி செய்து எடுத்து அதை சாப்பிடணும். எந்த ஒரு காரியம் செய்வதாக இருந்தாலும் நம் முனைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இல்லாமல் ஒன்றை நாம் செய்ய முடியாது. ஆனால் கேட்பதற்கு மட்டும் எந்த முனைப்பும் தேவையில்லை. நம்ம சும்மா இருந்தால் போகிறோம், அது தானாக உள்ளே வந்துடும். அதனால தான் கற்றலீர் கேட்டல் நன்று அப்படின்னு சொல்லப்பட்டது. அந்த வகையில் இசைக்கு ஊடுருவுகிற ஆற்றல், அடுத்தது எப்பேற்பட்டவனையும் கல்லையும் கரைப்பது இசை. எனக்கு இசை அறிவு இருக்கணும், ஞானம் இருக்கணும், அப்போ தான் புரிஞ்சு கொள்ள முடியுன்றதெல்லாம் கிடையாது. ஒரு புஸ்தகம் படிக்கிறேன், ஒரு கணக்கு போடுறேன், சில சூத்திரங்களை கற்கிறேன் என்று சொன்னால் எனக்கு கொஞ்சமாவது அடிப்படை அறிவு வேண்டும், அதை பற்றி தெரிந்திருக்கணும். ஆனால் பாடல் கேட்பதற்கு காது இருந்தால் போகும். அது என்ன பண்ணும், நம்மளை தாளம் போட வைத்து விடும், நம்மளை அப்படியே மயக்கிடும். நல்ல பாட்டு எவர்கள் மனதையும் கவர்ந்து விடும். இன்றைக்கு கூட மொழி தெரியாத எத்தனை பிறமொழி பாடல்களையெல்லாம் கேட்டு நாம் வந்து மயங்கியிருக்கோம். அர்த்தமே தெரியாமல் எவ்வளவு ஹிந்தி பாடல்களை நாம் பாடியிருக்கோம், எத்தனை தெலுங்கு பாடல்களை நாம் பாடியிருக்கோம். ராகம் கணக்கு, பாடலுடைய வரிகள் பொருளுக்கு புரிந்து கேட்கும் பொழுது இன்னும் இன்பம், அது அடுத்தது. அதனால் இசை இறைவன், இசை வடிவானவன். அதனால் தியாகையர் அந்த இசையை தன்னுடைய மூலமாக கொண்டு ஆராதனை செய்தார். தான் ஆராதனை செய்தது மட்டுமல்ல, அந்த ஆராதிக்கிற வழியை நமக்கும் விட்டு சென்றார். இன்றைக்கு அதில் ஏராளமான கர்நாடக இசை கலைஞர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் வந்து இசை கற்றுக்கலைன்னு சொன்னாலும் தியாகையருடைய ஒரு கீர்த்தனையை காது கொடுத்து கேட்கும் பொழுது, நம் மனசுக்குள்ளே அது ஒலிக்கும் பொழுது நாமும் அதை பாடுவதாகத்தான் பொருள். நாம் அதோடு போய் சேர்ந்துக்கலாம், சேர்ந்து வழிபாடு செய்யலாம், நமக்கும் அருள் நிச்சயம். தியாகையரை தொட்டு நமக்கு இந்த சம்பவத்தின் மூலமாக இசை வடிவான ஒரு இறைவன், அவனை அடைவதற்கான ஒரு எளிய வழி, நம்முடைய மகான்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நம் பொருட்டுத்தான் எல்லா காரியங்களையும் செய்திருக்கிறார்கள். பூரண நம்பிக்கையோடு துளியும் சுயநலம் இல்லாமல் நாம் காரியம் ஆற்றும் பொழுது நம் பொருட்டு தெய்வம் வரும், வந்து பேசும், அதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் தேவையில்லை. இப்படித்தான் ஸ்ரீதர ஐயர் வாழ். மனம் கசிந்து உருகிய பொழுது கங்கை வந்தாள். இப்படித்தான் வித்யாரண்யருக்கு அவருடைய தவத்திற்கு இணங்கி லக்ஷ்மி வந்தாள். வேதாந்த தேசிகனுக்கும் அவள் வந்து அனுகிரகம் செய்தாள். மகான்களை தெய்வம் தேடி வரும், அவர்கள் தங்களை நோக்கி வரவைப்பார்கள். அப்படிப்பட்ட ஆற்றல் அவர்களுடைய பக்திக்கு இருந்தது, அவர்களுடைய நோக்கத்திற்கு இருந்தது. இவர்களிடமிருந்து நாம் ஒவ்வொருவர்கிட்ட இருந்தும் நாம் இப்படி எடுத்துக்கிறதுக்கு ஒரு ஒரு நுட்பமான ஒரு விஷயம் உள்ளுக்குள்ளே இருக்குது. இப்போ தியாகையரிடமிருந்து இசை வடிவானவன் இறைவன், இசை அப்படிங்கிறது ரொம்ப மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு மிக உகந்த ஒன்று. நமக்கு பாட வரலன்னு சொன்னாலும் பாடுகின்றவர்களை கேட்டு ரசிப்பது, அந்த பாடலோடு ஒன்றி போவது, இவைகளெல்லாமும் பக்தி மார்க்கத்தில் நாம் சிறந்து விளங்குவதற்கு நமக்கு துணை செய்யும் அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் தியாகையரை தொட்டு பெரியவர் அவர்கள் நமக்கு சொல்லுகிறார். அடுத்தது நாராயணீயம் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு மிகச்சிறந்த குருவாயூரப்பன் அந்த கிருஷ்ணன் மேல் பாடப்பட்ட பாடல், அதை பாடின பட்டத்ரி, நாராயண பட்டத்ரி, அவரை பற்றியும் பெரியவர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அது என்ன, சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.